Friends, நீ இப்ப பாக்குறது A to Z Technical Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா OnePlus அவங்க ரீசன்ட்டா லான்ச் பண்ணிருக்க OnePlus ஓட N10 மற்றும் N100 மொபைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து OnePlus ஓட N10 மொபைலை பத்தி பார்ப்போம். இந்த மொபைலை பார்த்தோம்னா நமக்கு வந்து 6.49 இன்சஸ்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 90 Hz நான் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கலாம். நமக்கு வந்து கேமிங் மல்டிடாஸ்கிங் எல்லாத்தையுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மொபைல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கார்னியோட கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து 5 தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ்னே சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 30 Watts ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜ் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகனோட 690 அப்படிங்கிற ஒரு 5G சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து OnePlus ஸ்னாப்ட்ராகனோட சேர்ந்து உருவாக்கின சிப்புன்னு சொல்லலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வெளிநாட்டில் தான் 5G சப்போர்ட் இருக்குது. இந்தியாவிலே 5G மொபைலில் தான் இருக்கும் அது, ஆனால் ஸ்டில் இந்தியாவில் வந்து 5G கிடையாது, அது வேறு விஷயம். பட் நான் ஸ்டில் இந்த மொபைல் வந்து 5G சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து கேமிங் மல்டிடாஸ்கிங் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சிப்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ எல்லா மொபைல்ஸையும் இருக்கிற மாதிரி அதே குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரைமரியாக ஒரு 64 MP கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 8 MP அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் வழக்கமாக எல்லா பிராண்ட்ஸும் கொடுக்குற மாதிரி 2 MP மேக்ரோ, 2 MP மோனோக்ரோம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து OnePlus அவங்க நிறைய மொபைல்ஸில் கொடுக்குற அதே 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து வெயிட் பார்த்தோன்னா நமக்கு 190 g கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைட் வெயிட்டான ஃபோன்னே சொல்லலாம். இப்போ வந்து எல்லா மொபைல்ஸும் வந்து 230 g 200 g மேலே தான் வெயிட்டே இருக்குது. இந்த மொபைல் வந்து 190 g இருக்குது, ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து N100 மொபைலை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா நமக்கு வந்து N10 N100 பார்த்தோன்னா 100 தான் ஒரு பவர்ஃபுல்லான மொபைல்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வந்து கிடையாது. N100 தான் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல். ஸோ இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 6.5 inches ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 60 Hz தான் ரெஃப்ரெஷிங் ரேட்டு. இது வந்து ஒரு பட்ஜெட் மொபைலுங்கிறதுனால ஒரு ஸ்பெக்ஸில் ஒரு நார்மலான ஸ்பெக்ஸ் தான் இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்து அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 Watts சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸரை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகனோட 460 ப்ராசஸர் வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த N100 கொஞ்சம் சொதப்பினதே இந்த ப்ராசஸர்னே சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு நார்மலுக்கு கொஞ்சம் கீழே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான் இது. இது வந்து கேமிங் வந்து ஒரு பெரிய லெவலெலாம் விளையாட முடியாது. ஒரு நார்மலாக சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம். இந்த சோஷியல் மீடியாஸ் செக் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன அந்த மல்டிடாஸ்கிங்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சிப்னே சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ உள்ள எல்லா பட்ஜெட்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 13 MP ப்ரைமரி, அதுக்கப்புறம் 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட வெயிட் பார்த்தோன்னா நமக்கு வந்து இதில் 188 g ஆஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்து ஒரு 188 g கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயமே சொல்லுவேன். இங்கே OnePlus N100 மொபைல் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைல்ஸோட ஓஎஸ் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து OnePlus ஓன் ஓஎஸ் தான், ஆக்சிஜன் ஓஎஸ் தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிஜன் ஓஎஸ் பற்றி சொல்லணும்னா வந்து ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஒரு சூப்பரான ஓஎஸ்னே சொல்லுவேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த ரெண்டு மொபைல்ஸோட யூரோப்பியன் ப்ரைஸ் பார்ப்போம். இங்கே வந்து OnePlus N10 5G மொபைலோட 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் அந்த வீனிட் வந்து 329 pounds வந்து யூரோப்பியனில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் அப்படியே இந்திய ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ண 30,000 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம OnePlus N100 மொபைலோட 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜில் அந்த வீனிட் வந்து 179 pounds வந்து யூரோப்பியன் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து 17,000 வரும். ஆனால் இந்த ரெண்டு மொபைல்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு மொபைல்ஸோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக N10 5G மொபைல் வந்து ஒரு 20,000 வரும். N100 பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 15K வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு 30,000 N10 அதுக்கப்புறம் N100 வந்து 70,000 வந்தால் ஒரு கரெக்டான ப்ரைஸிங் மாதிரி தெரியுதா, இல்லை இந்தியாவுக்கு வரப்போ எந்த ப்ரைஸுக்கு வச்சா நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு ரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி பதினோட பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள்.